இனி வருவது வேலைவாய்ப்பு செய்திகள். இந்தியன் வங்கியில் சிறப்பு அதிகாரி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உதவி மேலாளர் கடன், மேலாளர் கடன், பாதுகாப்பு, அந்நிய செலாவணி, சட்டப்பிரிவு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போன்ற பிரிவுகளில் மொத்தம் 138 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அந்தந்த பணிக்கான சரியான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி 10 தேதிக்குள் இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள www.indianbank.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர், இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர், உதவி நூலகர், உதவி உடற்கல்வி இயக்குநர் போன்ற பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. மொத்தம் 82 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பணியிடங்கள் சார்ந்த முதுநிலை படிப்பு, முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். பிப்ரவரி 3 தேதி இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள www.tndat.ac.in என்ற இணையதள பக்கத்தில் பார்க்கலாம். இந்திய கடலோர காவல் படையில் உதவி கமாண்டன்ட் வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 25 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு சேரலாம். விண்ணப்பதாரர்களுக்கு நுண்ணறிவு திறன் தேர்வுகள், உளவியல் தேர்வு, நேர்காணல், மருத்துவ தேர்வு ஆகியவை நடத்தி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம். பிப்ரவரி 15 தேதி வரை இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை joinindiangostguard.gov.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். ராணுவத்தில் பயிற்சியுடன் கூடிய பணிக்கு NCC வீரர்கள் மொத்தம் 55 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். இதில் ஆண்கள் 50 பேர், பெண்கள் 5 பேர். விண்ணப்பதாரர்கள் 19 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பை 50% மதிப்பெண்களுடன் நிறைவு செய்தவர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் அவர்கள் NCC பயிற்சி சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு பட்டப்படிப்பில் இறுதியாண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் குழுத்தேர்வு, உளவியல் தேர்வு, நேர்காணல் ஆகியவற்றுக்கு உட்படுத்தப்படுவார்கள். பயிற்சியில் தேர்ச்சி பெறுபவர்கள் லெப்டினன்ட் தரத்திலான அதிகாரி பணியில் நியமனம் பெறலாம். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக பிப்ரவரி 6 தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மேலும் இதுபற்றிய விரிவான விவரங்களை www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். தமிழக மின்சார வாரியமான டாங்கெட்கோவில் உதவி பொறியாளர், இளநிலை உதவியாளர் பணிக்கு 600 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பணிக்கு இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 364 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் 28 இடங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் 8 இடங்கள், மெக்கானிக்கல் பிரிவில் 125 இடங்கள், சிவில் பிரிவில் 25 இடங்கள் என மொத்தம் 600 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிகளுக்கு ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 10 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். மற்றொரு அறிவிப்பின்படி இளநிலை உதவியாளர் பணிக்கு 500 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த பணிக்கு பிகாம் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வருகிற பிப்ரவரி 10 முதல் மார்ச் 9 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதேபோல் மதிப்பீட்டாளர் பணிக்கு 1300 இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு அறிவியல், கலை, வணிகம் உள்ளிட்ட பிரிவுகளில் பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு கடைசி நாள் வருகிற பிப்ரவரி 10 தேதியாகும். இந்த பணியிடங்களுக்கான தேர்வு பற்றிய அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும். இதுபற்றி விரிவான விவரங்களை tangetco.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். தமிழ்நாடு வனத்துறையில் காலியாக உள்ள 320 வன பாதுகாவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு 12 வகுப்பு படித்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தமிழக வனத்துறையின் வலைமனை மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14 தேதி இணையதளத்தில் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். வன பாதுகாவலர்களாக 227 பேரும், ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்கள் 93 பேர் என மொத்தம் 320 பேர் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் காலியாக உள்ள வனத்துறை அலுவலகங்களில் நியமிக்கப்பட உள்ளனர். மேலும் விவரங்கள் வேண்டுவோர் தமிழக வனத்துறை வலைமலையான
www.forest.tn.gov.in என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளலாம். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் சாலை ஆய்வாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. மொத்தம் 248 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு ITI தொழில் படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் பிப்ரவரி 28 விண்ணப்பிக்கலாம். விரிவான விவரங்களை www.turdt.gov.in என்ற இணையதள பக்கத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர், உதவி பேராசிரியர், துணை இயக்குநர், உதவி பொறியாளர் என பல்வேறு இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 21 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணிக்கான கல்வித் தகுதி உடற்கல்வியியல் பிரிவில் முதுகலை பட்டமும் அதில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்ணும் பெற்றிருக்க வேண்டும். பணிக்கு ஏற்றாற்போல் போதிய அனுபவமும் வேண்டும். இந்த பணிக்கு இம்மாதம் 24 விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்கள் அறிய www.tnpecu.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய விசாரணை பணியகத்தில் இன்டர்ன்ஷிப் திட்டம் 2020 தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிலுனர் பணிக்கு 30 தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான கல்வி தகுதி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சட்டம், பொருளாதாரம், வணிகம், மேலாண்மை, தடய அறிவியல், கிரிமினாலஜி, டேட்டா அனாலிசிஸ் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்று இருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு விண்ணப்பிக்க இம்மாதம் 21 கடைசி நாளாகும். தமிழக கூட்டுறவு வங்கியில் உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு 320 தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற பிப்ரவரி 26 விண்ணப்பிக்கவும் விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும் www.tncoopsrb.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம்.